வணக்கம். போன வீடியோவில் மனைகள் எப்படி வளர்ந்துருக்கலாம், வளரக்கூடாதுன்னு ஒரு செவகமான மனையை போட்டு காமிச்சேன். இப்போ அப்படி வளராமல் சிலதெல்லாம் கார்னர் மட்டும் வளர்ந்துருக்கோம். அப்படி தவறாக வளர்ந்துருந்தா என்ன பண்ணுறது, அதுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனம் இருக்குது. இப்படி இல்லாமல் இங்கேருந்து சில பேருக்கு இப்படி வளர்ந்துருக்கும். தென்மேற்கில் தென்மேற்கில் இப்படி வளர்ந்துருக்கும். இது தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு. ரோடு எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும், இப்படி வளர்ந்துருக்கும். நேர்களே, இப்படி வளர்ந்துருந்தா அது மிகப்பெரிய தவறு. மனை இப்படி வளரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது பாருங்க. ரொம்ப மென வளர்ந்துருந்தால், ரொம்ப இடம் இருக்கும்போது அப்படி பண்ண முடியும். சில குறுகுனால இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு என்னடான்னா 90 டிகிரி. இப்போ இங்கேருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இங்கேருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இங்கே 90 டிகிரி ஆக்கணும். ஆக்கடை எப்படி பண்ணணும், இதை கரெக்டாக பிரிக் ஒர்க் பண்ணிடணும். நிறைய பேர் கேட்குறாங்க, இங்கே இந்த இடத்துல நிறைய இடம் போயிடுமே, இங்கே பிரிக் ஒர்க்கு போட்டுட்டு இங்கேருந்து ஒரு வழி வச்சுக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு. அன்பர்களே, 3 அடி வழி வச்சாலும் தவறு தான், 30 அடிக்கு வழி வச்சாலும் தப்பு தான். காம்பவுண்டு போட்டோம் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. பிரிக் ஒர்க்னா கம்ப்ளீட் பார்ட்டிஷன், இங்கேருந்து ஒரு ஆள் நடந்து போக முடியாது, அந்த மாதிரி அதை பிளாக் பண்ணணும். தவறுனா அதை கட் பண்ணி விடுறது தான் பெட்டரே தவிர, அதை நான் வச்சுட்டு இந்த பக்கம் வழி வச்சுப்பேன் அப்படின்றது ஒரு லாஜிக்கே கிடையாது. அது பிரயோஜனமே இல்லை. நீ அவங்களுடைய பர்பஸை சால்வ் ஆகாது. இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக செவர் போட்டுருணும் பிரிக் ஒர்க், அப்போ தான் இது சரியாகும். வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, இடம் நமக்கு தவறான மேனையில் இருக்குமே, என்ன பண்ண முடியும். அதுக்கு இதுதான் சொல்யூஷனே தவிர, இதை போட்டுட்டு இங்கே நான் செடி வச்சுருவேன், ஒரு வழி வச்சுப்பேன் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன், மனைகள் இப்படி வளர்ந்துருந்து செவரு போட்டுட்டு வழி வச்சு விட்டுடுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி, நான் அதை கட் பண்ணி விட்டுட்டோன்ட்டு. கட் பண்ணி விடுறதுன்னா சுத்தமாக கட் பண்ணி விடுறது தான் அர்த்தம். வழி வச்சுப்பேன், இங்கேருந்து வழி வச்சுப்பேன், அப்போ கூட ஜாயின் பண்ண மாதிரி தானே கணக்கு. பாருங்கள் இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ண மாதிரி தானே கணக்கு. இங்கே வழி வைக்கிறீங்க, 3 அடி வழி, இந்த பிளான் ட்ராயிங்கில் பாருங்கள், ஜாயின் பண்ணி தானே இருக்கீங்க. அது கூடவே கூடாது. கட் பண்ணணும்னா கட் பண்ணிடணும், செவர் போட்டுடணும், அப்போ தான் இது பிரயோஜனப்படும். இது வந்து தென்மேற்கு வளர்ந்த மேனே. இதே மாதிரி இப்படி வளர்ந்துருக்கு. தென்கிழக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இங்கே வழி வைக்கக்கூடாது, இது தவறு. இதை கட் பண்ணி விட்டுணும். தவறான திசைகளில் இந்த மாதிரி வளர்ந்துருந்தால் தவறு. சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்க, இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. இதை கட் பண்ணி விட வேண்டியதே கிடையாது, ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா வடகிழக்கில் வளர்ந்த மேனே. இது உச்சம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலிக்கு. இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை கட் பண்ண வேண்டியதே கிடையாது. இதை இப்படி கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணினால் தவறு. நீச்சஸ்தானத்தில் வளர்ந்த மேனைகளை கட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது தவறு. இதை கட் நல்ல உச்சஸ்தானத்தில் வளர்ந்த மேனைகளை கட் பண்ணினா தவறு. இப்படி நீங்கள் செவரு போடவே கூடாது. இது இர்ரெகுலர் ஷேப்பாக தான் இருக்கலாம், ஆனால் வடகிழக்கில் வளர்ந்த மேனை மிகவும் நல்லது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு மேனை கூட வரும். இப்போ எப்படி வரும் அது பாருங்கள். இப்படி கூட வரும், இப்படி வரும். இப்போ உங்களுக்கே புரியும் பாருங்கள். இது வடமேற்கு, வடகிழக்கு,
இப்போ எங்கே வளர்ந்துருக்கு இந்த இடம்? இது தவறு. ஏன்னா வடகிழக்கு குறைஞ்சி போச்சு. தவறு. இது இந்த மாதிரி கட் பண்ணி விடணும், கட் பண்ணி செவுறு போட்டுடணும். போட்டுட்டு இங்கே வழி வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இதுதான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் நான். வணக்கம்.